இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் ஒரு உயிர்த்தெழுதலின் நாளுக்குள்ளாக நாம் இவ்விதமாக சேர்ந்து வந்து கர்த்தரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய சமூகமானது தேனிலும் மதுரமாய் காணப்படுகிறது, தெவிட்டாத இன்பமாய் காணப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோமோ தேவன் நம்மை புதிய பலத்தினாலும் புதிய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ ஒரு ஊழியனாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை புதிய பலத்தினால் நிரப்புவாராக, கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக. நாம் இந்த நேரத்தில் பாடல்கள் பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். 70 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லச்சை அடைவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமையுண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். நம்ம எல்லாருமாக கண்களை மூடி இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே காலை நேரத்தில் ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கு நீரே எல்லாவுமாய் இருக்கிறீர், என்னை விடுவிப்பீராக. ஆண்டவரே என்னை நீர் தாங்குவீராக, என்னை நீர் தேய்ச்சுவீராக, என்னை நீர் விசாரிப்பீராக, என்னை நீர் சரி செய்வீராக, என்னுடைய குறைகளை மாற்றுவீராக என்று சொல்லி சங்கீதக்காரனைப் போல தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வோமா? சங்கீதக்காரனுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து சிரித்து கொண்டிருந்தவர்கள் வெட்கப்படும்படி தேவன் தாவீதை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். சத்ருக்கள் வெட்கப்படும்படி தேவன் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார். இந்த நாட்களில் யாரெல்லாம் கூட அவமானத்தோடு தலைகுனிந்து காணப்படுகிறீர்களோ, நான் நிச்சயமாகவே சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறபடினாலே சத்ருக்கள் சிரித்தவர்கள் வெட்கப்படும்படி தேவன் உங்கள் தலையை உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வாராக. காரணம், அவர் நம்முடைய குழப்பங்களை மாற்றி நமக்கு வெற்றியை கொடுத்து நிம்மதி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். நாம் தனித்து வாழவில்லை, நம்மை ஆளுகிற தேவன் இருக்கிறார். நம்மை ஆளுகிற தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறபடியினாலே ஒரு விஷயம், நாம் எல்லாருமாக கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் நினைவுகள் அறிகிறவர் நீரப்பா, ஆண்டவரே எனக்கு நிம்மதி தருகிற தேவன் நீர் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு விஷயம் நாம் எல்லாருமாக தேவனுடைய சமூகத்தில் வேண்டுக் கொள்வோம். நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி
ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. மிகுந்த இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் வாரத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசுவீராக, எங்களை வழி நடத்துவீராக, எங்களை சரி செய்வீராக, எங்களுக்கு நிம்மதி தருவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் மறுபடியுமாக இந்த உயிர்த்த நாளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவர் மறுபடியுமாக இந்த புதிய நாளை கொடுத்துருக்கிறார். இந்த புதிய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம யாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். என்னுடைய சேர்ந்து திறப்பை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமாக சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உற்சாகமாக ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழுமானதோடும் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழுமானதோடும் செலுத்தினோமே.
சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அதிசயங்களுக்காக, ஆண்டவர் உலவாய் நடித்து வந்த கிருபைகளுக்காக மக்கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. யாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா அவருக்கு நன்றி மொழிகளை செலுத்துகிற நேரம் இது. ஓ ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நன்றாக நினைத்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எகுவாக இறைவாக இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் கேட்கறதுக்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்து புரிந்து அது இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்து ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை ஒரு போதும் கைவிடாத தேவன் நீர் மாத்திரமே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய பாதுகாப்பினாலே சிறகு நாள் எங்களை மூடி இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களேப்பா. இந்த கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த காலவெளியில் அப்பா என் உள்ளத்து நாளத்திலிருந்து நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவே. ஒரு விஷயாக ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே தூதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே தூதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. பாலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பாலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே,
மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனே தூதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவே ஹல்லேலூயா காலவேல கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு விஷயாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜீவ வழியாக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேனப்பா என்னை ஒரு விசையாக ஏற்றுக்கொள்வீராக என்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் அண்டவரை விட்டு தூர போன நாட்கள் அதிகமாக இருக்கிறது அப்பா அண்டவர் ஒருவேளை நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நிலையில் மறந்துருக்கலாம் நாங்கள் பழைய நிலைமையை நாங்கள் மறந்துருக்கலாம் ஆண்டவரே இந்த கால வேளையில் அதற்கு ஏற்ப எங்களை நாங்கள் தாழ்த்தி உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயமாக கரங்களை உயர்த்தி இருதயத்தில் கையை வைத்து ஆண்டவரே அப்பா நீங்கள் கிட்டே எதிர்பார்க்குற காரியம் ஒன்று மாத்திரம்தான் எங்களை ஜீவ வழியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் விரும்புகிறோம் இந்த காலவில் நம்ம யாரும் அதை செய்ய போகிறோம் ஆண்டவரே என்னை முழுதுமாக ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே உடைய பாவங்கள் என்னுடைய துரோகங்கள் ஆண்டவரே உம்மை தேடாத நாட்கள் ஆண்டவரே சில நேரங்களை நான் அறிந்தும் பல தவறுகளை செய்திருக்கிறேன் ஆவியானவர் அந்த இடத்துக்கு போகாது அந்த இடத்துக்கு செய்யாதுன்னு சொல்லி பல நாட்கள் எங்களுக்கு இருதயத்தில் பேசினாலும் அதை மீறியும் நாங்கள் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம்ப்பா இந்த காலவேளையில் எங்களை ஒரு விஷயமாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே நாங்கள் எங்கள் இந்த பலிபீடத்தில் ஆண்டவரே ஒரு உகந்த காணிக்கையாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் எங்களை படைக்கிறோம் அப்பா எங்களை ஒரு விசையாக ஏற்றுக்கொள்வீராக எங்களை ஒரு விசையாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே எங்களுடைய பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா எங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே எங்களுடைய மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் செய்த தவறுகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம் ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக செய்த காரியங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம் அப்பா எங்களை ஒரு விசையாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காலவேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே எங்களை ஒரு விசையாக மன்னிங்கப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த வேலையில் யாரெல்லாம் என்ற வாய்களை திறந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்களுடைய பலிகளெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா உங்களுடைய வார்த்தைகள்லாம் அங்கீகரிங்க ஆண்டவரே உங்களுடைய மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஹல்லேலூயா காலவேளையில் உண்மையாக அர்ப்பணிப்போடு ஆண்டவரே என்னை முழுதுமாக தருகிறேன் என்னை முழுதுமாக படைக்கிறேன் என்னை முழுதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்து ஓகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா மோகந்த மகிழுமையா ஓகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா ஓகந்த மகிழுமையா தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே தகப்பனே உம்மிடத்தில்
பலியானே அக்கினிரக்கி விடும் முற்றிலும் எரித்து விடும் அக்கினிரக்கி விடும் முற்றிலும் எரித்து விடும் ஓகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா மோகந்து மகிழுமையா சுகந்த வாசனையா மோகந்து மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறேன் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறேன் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மணியட்டுமே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மணியட்டுமே ஓகந்த காணிக்கையாய் ஓப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா காலவெல்ல கூட யாராகிலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் சில கட்டப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது எனக்கு தெரியலப்பா சில பாவங்களால் என்னை மேற்கொள்ள முடியலப்பா என்று சொல்லி கலக்கத்தோடு ஆண்டவரே இதிலிருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஒரு நாளும் இதற்காக எந்த காரியத்தையும் இதிலிருந்து விடுபட என்னால் முடியலன்னு சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு ஒருவேளை இந்த காணொலிங்க பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த வேளையில் அவர் இந்த பிரச்சனத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய ஆளுகை ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கும்பொழுது நிச்சயமாகவே அந்த இடத்துல விடுதலை உண்டு நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அதில் விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்று மாத்திரம்தான் அதை மறுபடியுமாக இதை நான் செய்ய மாட்டேன் மறுபடியுமாக இந்த காரியத்தையான ஒரு நாளும் நான் பின்தொடர மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே மறுபடியுமாக இந்த என் வாழ்க்கையில் இந்த காரியம் ஒரு நாளும் மீண்டு வரவே கூடாது ஆண்டவரே ஒரு நாளும் அதை தலை தூக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா ஆண்டவர் இன்றைக்கு என்னோடய வாழ்க்கை என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை முழுதுமாக நான் ஒப்புக் கொடுக்குறேன் என்னை முழுதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்கள் செத்த கிரியைகள் இயேசுவே நாமத்தினால இப்பொழுதே ஆண்டவரே என்னை முற்றிலுமாக அகற்றிவிடும் என்று சொல்லி கடைசியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை உகந்த காணிக்கையாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி பயபக்தியோடு ஒரு அர்ப்பணிப்போடு உண்மையாய் உள்ளத்து நாளத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலப்பா நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் விடுணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் இதற்கு பின்பதாக தான் நான் போயிட்டுருக்கிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி உண்மையாய் அர்ப்பணிப்போடு கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அது விடுதலை தர ஒரு போதுமானவராக இருக்கிறார் கரங்களை உயர்த்தி ஓகந்த காணிக்கையாய் ஓப்ப
கிருபை கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா ஓகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா மோகந்து மகிழுமையா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அர்ப்பணி போடு உண்மையாயமை நோக்கி யாரெல்லாம் ஆண்டவரே குக்குரலிட்டு கேட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாரும் இந்த காலவேல நீர் விடுதலை தரும்படியாகும்படி சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவர் அவர் கேட்கிற நேரத்தில், இந்த அர்ப்பணிக்கிற நேரத்தில், இந்த ஒப்பு கொடுக்குற நேரத்தில் கர்த்தர் ஒரு பூர்ண விடுதலை, ஒரு புதிய ஆரம்பம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து துவக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே நாமத்தினால் இனி மறுபடியுமாக ஒரு நாளும் அவர்கள் விட்ட இந்த காரியத்தை ஆண்டவரே ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் தொடராதபடி நீ பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஆவியான எப்பொழுதும் அவர்களுக்குள்ளாக சூழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். மாத்திரம் மயப்படுவராக ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை பிரியப்பட்ட கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். உடைய பிரச்சனத்திற்காக நன்றி, உன்னுடைய ஆளுகைக்காக நன்றி. தொடர்ந்து மீதியான நேரத்தில் நம்முடைய கருத்தொப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய தாசனை கொண்டு நீ என்ன பேசித்தமாக இருக்கிறோம், பேசுவீராக, இடைப்படுவீராக. உடைய வார்த்தைகள் கொண்டு எங்களை வேலைப்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். நீர் மாத்திரம் மயப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சொல்லிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது. எல்லா காலகட்டத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அவரவர்களுக்கு தேவைப்படுகிற விதத்திலே தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் நம்மோடு பேச அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை வாசிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 35:1 வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கர்த்தரந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருமாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளப் போகிறோம். மிகுந்த இருக்கமும் கிருப நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மேய்ப்பனாக இருக்கிறீர். நாங்களும் அந்த மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். எங்களை பசும்புல் மேய்ச்சலில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டிலே கொண்டு போய் எங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது யாக்கோபு ஒரு கொடிய வேதனையிலே, மிகுந்த கஷ்டத்திலே, கலக்கத்திலே காணப்படும் பொழுது தேவன் யாக்கோபை நோக்கி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே நீ சொன்னபடி எனக்கு பலிபீடம் கட்டி எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லும் பொழுது யாக்கோபு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக காணப்பட்டான் என்பதையும் அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்பதை குறித்தும் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு சாதாரணமான மனநிலைமையில காணப்படும் பொழுது தேவன் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. அவன் மிகுந்த மன அழுத்தத்திலே காணப்பட்டான். கொடிய பிரச்சனை அவனுக்கு காணப்பட்டது. அவனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீங்கள் அந்த அதிகாரத்திற்கு முந்தைய அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அவனுக்கு வந்த பிரச்சனைகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் வேலையாட்கள் எல்லாரும் கூட அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றால் அந்நிய தேசத்திலே காணப்படுகிறார்கள். கானானியரும் பெரீசியரும் வாழ்கிற அந்த பகுதியிலே அவர்களுடைய உதவியை நாடி அவர்களுடைய தேசத்திலே ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார்கள். யாக்கோபும் அவனுடைய 11 குமாரர்களும் அவனுடைய குமாரத்தியும் 2 மனைவிகளும் அவனுடைய வேலைக்காரர்களும் மறுமனையாட்டிகளும் இன்னும் எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் கூட
அந்த கானானியர் பெரிசியர்களுடைய வாசஸ்தலத்திலே அவர்களுடைய தயவிலே ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்நிய ராஜாவின் மகன் என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபினுடைய ஒரே குமாரத்தி ஆகிய தீனாலை அவன் கெடுத்து விட்டு தன் வசமாக்கி கொண்டு அவன் தூக்கி கொண்டு போய்விட்டான். தன்னுடைய ஒரே குமாரத்தியை அவன் இழந்து விட்டான். அந்நியர்கள் தேவனுடைய பிள்ளைகளை மணந்து கொள்ளக்கூடாது என்கிற நியமம் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, திருமணமாக முன்பதாகவே அவளை கெடுத்துவிட்டு எடுத்துக்கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். இதனாலே யாக்கோபினுடைய மூத்த பிள்ளைகளாகிய சிமியோனும் லேவியும் என்ன செய்கிறார்கள் என்றால், கோபம் கொண்டு ஒரு சூழ்ச்சி செய்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண் மக்களை எல்லாரையும் கூட கொன்று விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, ஒரே மகளை அவன் இழந்து விட்டான், தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். தன்னுடைய கற்பை அவள் இழந்து விட்டாள். இரண்டாவதாக, அவனுடைய மூத்த பிள்ளைகளிலே இரண்டு பேர் சிமியோனும் லேவியும் கொலைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியம் நடந்ததை கானானியரும் பெரீசரையும் அறிந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா, நாங்கள் உங்களை எங்கள் தேசத்திலே இருக்கும்படி உங்களை அனுமதித்தோம், ஆனால் நீங்களோ எங்களுடைய ஆட்களை கொலை செய்கிறீர்களா என்று சொல்லி இந்த குடும்பத்தையே கொலை செய்யும்படி அழிக்கும்படி அவர்கள் அனைவரும் கூட ஒரு அணியாக திரண்டு வருகிறார்கள். இப்பொழுது யாக்கோபுக்கு மனக்கலக்கம் காணப்பட்டது. என் மகளுடைய வாழ்க்கை இப்படியானதே என்கிற ஒரு வேதனை ஒரு பக்கம், என்னுடைய பிள்ளைகளிலே இரண்டு பேர் கொலைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்கிற ஒரு வேதனை மறுபக்கம், இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் நேரத்திலே நம்முடைய முழு குடும்பமே அழிக்கப்பட போகிறதே என்கிற மரண பயம் ஒரு பக்கம், மூன்று விதமான குழப்பங்களும் கஷ்டங்களும் வேதனையும் நிறைந்து காணப்படும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட வேதனை எனக்கு வேண்டுமா, நான் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேன், என்னை விடுதலையாக்கும் இதிலிருந்து வெளியே வரக்கூடிய வழி எனக்கு காண்பியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ சொன்னபடி அந்த இடத்துல எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் காணப்படலாம். தேவன் தன்னுடைய பிரச்சனை மாறுவதற்கான தீர்வு இந்த இடத்துல கொடுத்தாரா என்றால், பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பதிலே கொடுக்காத வண்ணமாக தான் காணப்படும். ஒருவேளை நாம் என்ன எதிர்பார்த்திருப்போம் தெரியுமா, தேவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் தெரியுமா, நான் உன்னுடைய மகளை மறுபடியுமாக உன்னிடத்திலே சேர்க்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும், இல்லையென்றால் உன் மகளை நீ மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை அவர் சொல்லியிருக்க வேண்டும், இல்லையென்றால் உன்னை கொல்லும்படி இரண்டு பெரிய கூட்டத்தார் வருகிறார்கள், அவர்களிடத்திலிருந்து நான் உன்னை தப்புவிக்கப் போகிறேன், இவ்விதமாக உங்களை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லி தேவன் சில வழிமுறைகளை சொல்லியிருக்க வேண்டும், இல்லையென்றால் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் யாக்கோபு என்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தானோ அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய எந்த விதமான தீர்வும் சொல்லவில்லை. இதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும், இதிலிருந்து வெளியே வருவதற்கு இப்படி செய்ய வேண்டும் என்கிற எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாமல் வித்தியாசமாக வேற ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார். தேவ ஜனமே, ஏன் தேவன் பெத்தேலுக்கு போ என்று சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளை இஸ்ரவேலாக மாறினவன் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தேவன் எதற்காக பிரச்சனைகளிலிருந்து அவனை விடுவிக்காமல், அவனுக்கு வருகிற சோதனைகளிலிருந்து அவனை தப்புவிக்காமல் வேறே ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். அவர் சொன்ன காரியத்திற்கும் இவன் வாழ்ந்திருக்கிற சூழ்நிலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நாம் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் காணப்படலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள், குழப்பங்கள், பலவீனங்கள், தடைகள் காணப்படலாம். தேவனிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள், ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த சூழ்நிலை மாறுவதற்கான வழிமுறைகளை தேவன் உங்களுக்கு சொல்லாமல் வேறே ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது உங்களுக்கே குழப்பமாக காணப்படும். ஆண்டவரே நான் கேட்கிறது என்ன, நீர் செய்ய சொல்கிறது என்ன, அதை செய்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன், அது செய்வதனாலே இந்த பிரச்சனை எப்படி நீங்கும் என்கிற ஒரு கேள்விக்குறி கூட உங்களுக்கு காணப்படலாம். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில காரியங்கள் தேவன் செய்ய சொல்கிறார் என்றால் உங்கள் பிரச்சனை மாறுவதற்கான வழிமுறைகள் அவர் சொல்லாவிட்டாலும் சரி, அதில் ஒரு மகத்தான மறைமுகமான ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனையை கொண்டு வருவார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த பிரச்சனை அவன் சந்திப்பதற்கும் தேவன் செய்ய சொன்ன காரியத்திற்கும் என்ன ஒற்றுமை காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
யாக்கோபுனுடைய முந்தைய வாழ்க்கை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி, மரண பயத்திலே அண்ணன் கொல்லுவான் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு தப்பி ஓடுகிறான். புறப்பட்டு போகிற அந்த நாட்களிலே, அந்த நேரத்திலே எங்கு போக வேண்டும் என்று அவனுக்கு தெரியலை, யார் இடத்துல போக வேண்டும் என்று தெரியலை, நாளை தினம் எப்படி இருக்கும் என்று தெரியலை. ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஒரு வாலிபன் அவனுக்கு எதிர்காலமே இல்லை, மரண பயத்தில் இருக்கிறான். அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, உடுத்து கொள்வதற்கு வஸ்திரம் இல்லை, அன்னக்காவடியாய் காணப்படுகிறான், தரித்திரனாய் காணப்படுகிறான், பிழைப்பிற்கு ஒன்றும் தெரியாது, ஆதரவற்ற சூழ்நிலையில் காணப்படும் பொழுது அவன் ஒரு இடத்துல படுத்து உறங்குகிறான். படுப்பதற்கு படுக்கை இல்லை, தலைகாணி இல்லை. அப்பொழுது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழே வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பேசின பிற்பாடு யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உமக்கு இவைகளை செய்வேன், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறான். அவ்வண்ணமாகவே தேவன் என்ன செய்தார் தெரியுமா? சாதாரணமாக பிழைப்பிற்கு ஒன்றும் தெரியாத யாக்கோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய சீமானாக மாற்றினார். யோசிச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு மனிதன், அடுத்த வேளைக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்று தெரியாத ஒரு மனிதன், ஆனால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய சூழ்நிலைகளை கண்டு ஒரு சீமானாக மாற்றினார், ஒரு ஐஸ்வர்யவனாக மாறினான். அவன் போன தேசத்திலே, அவனுடைய மாமாவின் தேசத்திலே அவன் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதனாக மாறினான். அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய பணபலம் எவ்வளவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை நாம் தெரிந்து கொள்வதென்றால், அவன் சீமானாக மாறின பிற்பாடு ஒரு காலகட்டத்திலே தன் அண்ணனை பார்க்கும்படி வருகிறான். எந்த அண்ணனுக்கு பயந்து அவன் ஓடினானோ அந்த அண்ணனை பார்க்க வரும்பொழுது அண்ணனுக்கு வெகுமதிகளை கொண்டு வருகிறான், கிஃப்ட்ஸை கொண்டு வருகிறான். கொண்டு வரும்பொழுது அவன் எத்தனை கொண்டு வந்தான் என்பதை நாம் வாசிப்பதினாலே அவனுடைய சொத்து, அவன் எவ்வளவு சீமானாக இருந்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்திலே ஒன்றுமே இல்லை, இப்பொழுது அவன் மிகுந்த ஐஸ்வர்யனாய் காணப்படுகிறான். உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நமக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வருகிறது என்றால், நம்முடைய அண்ணனுக்கோ இல்லை நம்முடைய நண்பனுக்கோ திருமணம் நடக்கிறது என்றால், நாம் எவ்வளவு ரூபாய்க்கு வெகுமதி கொடுப்போம் என்றால் ஒரு 500 ரூபாய், இல்லையென்றால் அதிகபட்சம் 1,000 ரூபாய், அவ்வளவுதான் கொடுப்போம். நாம் கொடுக்கிற வெகுமதியை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்வு தரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று கணிக்க முடியும். இந்த இடத்துல தன்னுடைய அண்ணனுக்கு யாக்கோபு கொடுக்கிற வெகுமதிகளை வைத்து அவன் எவ்வளவு சீமானாக இருந்திருக்கக்கூடும் என்பதை நாம் கணிக்க முடியும். வேதத்தில் அந்த பகுதி நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32:13-18 வாசிக்கும் பொழுது, அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும், 20 வெள்ளாட்டு கடாக்களையும், 200 செம்மறி ஆடுகளையும், 20 ஆட்டுக்கடாக்களையும், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும், 40 கடாரிகளையும், 10 காளைகளையும், 20 கோழிகை கழுதைகளையும், 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அண்ணனை பார்க்க வரும் பொழுது அவன் கொடுக்கிற வெகுமதிகள் பாருங்க, 100,000 ஆடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் பலவிதமான மிருகங்களை அவன் பங்கு பங்காக அவன் அனுப்புகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் யாக்கோபு எவ்வளவு சீமானாய் மாறிவிட்டான், தேவன் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே ஒன்றுமே இல்லை, மாற்று வஸ்திரம் இல்லாமல், சாப்பிட ஒன்றும் இல்லாமல் அவன் ஒரு கல்லிலே சாய்ந்து படுத்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், 11 மகன்கள் இருந்தார்கள், 1 மகள் இருந்தால், இவ்வளவு திரளான ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் ஒரு பெரிய சீமானாய் காணப்பட்டான். அவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு என்பதை அவன் கொடுக்கிற வெகுமதியை வைத்து நாம் கணிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்ற யாக்கோபு தேவ ஆசீர்வாதங்கள் பெற்ற பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே
சில மாற்றங்களை சந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவனுடைய குணம், அவனுடைய பக்தி எல்லாவற்றிலும் கூட ஒரு தோய்வு ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம். தேவ ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு அவனுக்குள்ளாக அநேக மாற்றங்கள் ஏற்பட்டது. இவைகள் நல்ல மாற்றங்கள் அல்ல, தேவன் விரும்பாத மாற்றங்களாக காணப்பட்டது. முதலாவதாக அவனுக்குள்ளாக காணப்பட்ட முதல் மாற்றம் என்ன தெரியுமா? தேவனுக்கு அவன் செய்த பொருத்தனையை மறந்துவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் அவனுக்குள்ளாக காணப்பட்ட அவசியமில்லாத மாற்றமாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத பொழுது தேவனிடத்திலே அவன் பொருத்தனை செய்தான். இப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு, அவன் சீமானாக மாறின பிற்பாடு தேவனுக்கு அவன் செய்த பொருத்தனையை மறந்துவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நான் முன்பு சொன்னது போல அவன் ஒரு பொருத்தனை செய்தான். அவன் செய்த பொருத்தனை என்ன தெரியுமா? வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 28:18-22 வாசிக்கும் பொழுது, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல தேவனிடத்துல யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நீர் என் தேவனாக இருப்பீர், இந்த கல் உம்முடைய வீடாகும். அப்படி என்றால் இந்த இடத்துல நான் உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவேன், இந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு சீமானாக மாறின பிற்பாடு அவன் செய்த பொருத்தனையை மறந்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். பொருத்தனை என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. நாம் எவ்வளவு தேவனை நேசிக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல எப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ தேவனிடத்தில் அவன் செய்த பொருத்தனை மறந்து விட்டான். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இதற்கு மேல் நீங்கள் எனக்கு செஞ்சா என்ன செய்யலைன்னு இல்லை, அந்த பொருத்தனை நான் நிறைவேற்றினால் என்ன, நிறைவேற்றாமல் போனால் என்ன, நான் ஏற்கனவே சீமானாய் காணப்படுகிறேன், எனக்கு எந்த விதமான குறை இல்லை, நான் உமக்கு பொருத்தனை செலுத்தி நீர் என்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கிட்ட இருக்கிறதே போதும் என்கிற ஒரு நினைப்பில் இருந்திருப்பான் போலும். ஆகவே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் பொருத்தனையை மறந்து விட்டான் என்று பார்க்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், பொருத்தனை செய்து அதை செய்யாமல் இருப்பது நமக்கு பாவமாய் காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:25 வாசிக்கும் பொழுது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பொருத்தனை செய்த பின் யோசிப்பது நமக்கு கண்ணி. அப்படி என்றால் ஆபத்தாக இருக்கும் என்று பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஆபத்து எதனால் ஏற்பட்டது தெரியுமா? அவன் ஒரு காலத்திலே தேவனிடத்தில் பொருத்தனை செய்தான். ஆனால் இப்பொழுது ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு தேவனை மறந்தான், பொருத்தனை மறந்தான், எனவே அவனுக்கு ஒரு கன்னியாக மாறினது என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் யாக்கோபை போல் காணப்படுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பொழுது, அவர்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லாத பொழுது, அவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற குழப்பம் காணப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள், தேவனோடு நெருக்கமாக இருந்தார்கள், பக்தி செய்தார்கள், தேவனோடு உறவாடினார்கள், அநேக பொருத்தனை செய்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறின பிற்பாடு அவர்களுக்கு ஒரு நல்ல மாடி வீடு, மகிழ்வுந்து, நல்ல குடும்பம், சந்தோஷமான ஜீவனம், ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வந்த பிற்பாடு அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிளவு காணப்படுகிறது. முன்பிருந்தது போல் அவர்கள் தேவனிடத்தில் பக்தி செய்ய முடியலை, முன்பிருந்தது போல் அவர்களுக்கு ஜபஜீவியம் காணப்படலை, முன்பிருந்தது போல் அவர்களுக்கு பரிசுத்த ஜீவனம் காணப்படலை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மேல் பிரியமாக இருக்க மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே வழுவி விட்டான். இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்க. ஒரு காலத்தில் உங்களுடைய பக்தி ஜீவம் எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஒரு காலத்தில் எப்படி நீங்கள் தேவன் மேல் விசுவாசமாக இருந்தீங்க? ஆனால் இப்பொழுது நேரம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு ஜபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, உபவாசம் இருக்க நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை, மற்றவர்களுக்காக பரிந்து பேச நேரம் இல்லை. ஒரு காலத்தில் இவைகள் எல்லாம் கூட நீங்கள் அன்றாடம் செய்து கொண்டு வந்தீர்கள், இப்பொழுதோ தேவனுக்கு தூரமாய் போய்விட்டீர்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை பார்த்து வேதனைப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆசீர்வாதங்கள் பெற்ற பிற்பாடு ஒரு காலமும் கூட நாம் தேவனுக்கு செய்த பொருத்தனை மறக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லாருமே கூட நாம் சொல்லியிருப்போம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நானும் பணி செய்வேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒவ்வொரு நாளும் ஜபிப்பேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உமக்காக இவைகள் செய்வேன் என்று சொல்லி தேவனோடு ஒரு பொருத்தனை செய்திருப்போம், ஒரு நெருக்கமான ஒரு அனுபவத்திலே காணப்பட்டிருப்போம். ஆனால் இப்பொழுது ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு அந்த அனுபவத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தோய்வடைவதுதான் நம்முடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் பிரச்சனைகளிலிருந்து அவனை விடுதலையாக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராத வரைக்கும் அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது. ஒருவேளை தேவன் இந்த பிரச்சனைகளை மாற்றினால் வேறு பிரச்சனைகள் அவனுக்கு வரும். காரணம், அவனுடைய குணத்திலே ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. உங்களுக்கு வருகிற சோதனைகளிலே நீங்கள் தப்பித்துக் கொள்வது பெரிய விஷயம் அல்ல. சோதனைகள் வருவதற்கு மூல காரணமாக இருக்கிற உங்களுடைய குணம் மாறும் பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளும் மாறும் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக யாக்கோபுக்குள்ளாக இருந்த ஒரு தோய்வு, ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு தூரமாய் போய்விட்டான். ஆரம்பத்தில் இருந்த அந்த பக்தி ஜீவியம், ஆரம்பத்தில் இருந்த அந்த பரிசுத்த ஜீவியம், ஆரம்பத்தில் இருந்த அந்த பொருத்தனை செய்து நிறைவேற்றுகிற அனுபவம் அவன் மறந்து போனதினாலே, கொஞ்சம் தோய்வடைந்து தேவனுக்கு தூரமாய் போனதினாலே அவனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தது என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே தேவஜனமே, கிறிஸ்தவர்களே, தேவ ஆசீர்வாதம் பெற்றவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆதில இருந்த அன்பை இப்பொழுது விட்டுவிட்டு நீங்கள் மெத்தன போக்காக காணப்பட்டால் தேவன் உங்களோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்பட வேண்டாம். ஆதிலே நீங்கள் எப்படி தேவனுக்காக அனலுள்ளவர்களாக காணப்பட்டீர்களோ அதே அனலோடு ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடும், நீங்கள் ஒரு மாடி வீடு வாங்கின பிற்பாடும், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த பிற்பாடும், உங்களுக்கு கடன் இல்லாமல் சுகமான ஜீவனம் செய்கிற இந்த நாட்களில் கூட ஆதில இருந்த அந்த பொருத்தனை செய்து நிறைவேற்றுகிற அனுபவம், ஆதில் இருந்த அந்த பக்தி ஜீவனமும் நீங்கள் செய்வது தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக காணப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக யாக்கோபுக்குள்ளாக இருந்த ஒரு தோய்வு, ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? அவன் எந்த இடத்துல விழுந்து போனான் என்றால், ஒரு மனிதனுக்கு காணப்பட வேண்டிய சாதாரணமான நல்ல பண்பு கூட அவன் இடத்துல இல்லாமல் அவன் தோய்ந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் வழுவி போனான். ஒரு சாதாரணமாக தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பு கூட இல்லை. எந்த பண்பு அவன் இடத்துல இல்லை என்று பார்க்கும் பொழுது, அவன் தன் மனைவியை நேசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். தன் மனைவியை அவன் கனம் பண்ணவில்லை, தன் மனைவிக்கு பிரியமாக அவன் நடந்து கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவன் விரும்பாமல் லேயாலை மணந்து கொண்டாலும் அவனுடைய மனைவியாய் காணப்படுகிறபடினாலே அவளை நேசிக்க வேண்டும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது லேயால் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுதெல்லாம் அவள் என்ன சொன்னால் தெரியுமா? அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது, இப்பொழுது ஆகிலும் என் கணவர் என்னை நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பேர் வைத்தாள். இப்பொழுது ஆகிலும் என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு லேவி என்று பேர் வைக்கிறார். நல்ல கவனிங்க, எதற்காக இப்படி இந்த சூழல் காணப்படுகிறது என்றால், தன் கணவன் என்னை நேசிக்கவில்லை என்கிற ஒரு வேதனை லேயாளுக்குள்ளாக பல வருடங்கள் காணப்பட்டது. அந்த வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 29:32-34 வசனங்களை வாசிக்கும் பொழுது, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். 33 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க, 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுதும் கூட அவளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை என்ன தெரியுமா? என் கணவர் என்னை அசட்டை பண்ணுகிறார், என் கணவர் என்னை நேசிப்பதில்லை, என் கணவர் என்னை சேர்த்து கொள்வதில்லை. இவைகள்தான் லேயாளுக்குள்ளாக இருக்கிற வேதனை வருத்தமாய் காணப்பட்டது. ஒரு சாதாரணமாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நல் ஒழுக்கத்தை கூட யாக்கோபு மறந்துவிட்டான். அவன் சீமானாக மாறின பிற்பாடு அவனுக்குள்ளாக என்ன தெரியுமா? இவள் இல்லை என்றால் வேறொரு பெண், எனக்கு ராகல் இருக்கிறார், நல்லொழுக்கத்தை மறந்துவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 1 Peter 5:7, புருஷர்களே உங்கள் மனைவிகளை கனம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். புருஷர்கள் மனைவிகளை கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய நியமமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் கூட தேவன் சொல்லியிருப்பார்,
மனைவியை கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய நியமமாக காணப்படுகிறது. ஆனால் இவன் என்ன செய்தான் தெரியுமா? தன் மனைவியையே, சொந்த மாம்சத்தையே அவன் பகைத்தான், வெறுத்தான் என்று பார்க்கிறோம். நல் ஒழுக்கத்தை அவன் விட்டுவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஐஸ்வர்யம் வந்த பிற்பாடு அவனுடைய குணத்திலே மாற்றம் ஏற்பட்டது. முதலாவதாக அவன் ஐஸ்வர்யவானாக மாறின பிற்பாடு அவனுடைய பக்தியிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இரண்டாவதாக அவன் ஐஸ்வர்யனாக மாறின பிற்பாடு அவனுடைய குணத்திலே கூட மாற்றம் ஏற்பட்டது. இந்த நாட்களிலே கூட அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமில்லாத பொழுது எல்லாரையும் நேசிப்பார்கள், எந்த விதமான பாகுபாடு காணப்படாது, எல்லாரோடும் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்களிடத்தில் இருப்பதே 100 ரூபாயா இருந்தாலும் அவர்கள் பங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். யாருக்கு சாப்பாடு இல்லையோ அவர்களுக்கு கொடுப்பார்கள். இல்லையென்றால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் ஒரே விதமாக பார்ப்பார்கள். எல்லாரும் வீட்டிற்கும் போவார்கள், யாரானாலும் அவர்கள் வீட்டிற்கு வரலாம். இப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்படுவார்கள். ஆனால் ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு, அவர்கள் ஒரு உயர் ஸ்தானத்தில் வந்த பிற்பாடு, அவர்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒழுக்கங்களை மறந்து போகிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்லை. மற்றவர்களை, ஏழைகளை பார்த்தாலோ இல்லையென்றால் கொஞ்சம் குறைவானவர்களை பார்த்தாலோ அவர்களிடத்திலே பேசுவதில்லை, அவர்களை பார்த்து சிரிப்பதில்லை, அவர்களை விசாரிப்பதில்லை, அவர்களுக்கு உதவி செய்வதில்லை, பாகுபாடு காண்பிக்கிறார்கள். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் நடுவில் இந்த பாகுபாடு அதிகமாக காணப்படுகிறது. என் ஜாதியாரோடு நான் பேசுவேன் என்கிற பாகுபாடு காணப்படுகிறது. என் இனத்தாருக்கு தான் நான் உதவி செய்வேன் என்கிற பாகுபாடு காணப்படுகிறது. எனக்கு ஏற்றாற்போல் சரிசமமாய் வேலை செய்கிறவர்களோடு தான் நாங்கள் உட்காருவோம், கலந்திருப்போம் என்கிற ஒரு பாகுபாடு காணப்படுகிறது. அவர்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், மற்றவர்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது என்கிற பாகுபாடு காணப்படுகிறது. அநேக சபை ஊழியர்களும் கூட இப்படிப்பட்ட பாகுபாடு காண்பிக்கிறார்கள். யாருக்கு பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களை அதிகமாக நேசிக்கிறார்கள், பணம் இல்லாதவர்களை நேசிப்பதில்லை. விசுவாசிகளுக்குள்ளாகவும் ஊழியர்களுக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட பாகுபாடு காணப்படுகிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே பாகுபாடின்றி நல்ல ஒழுக்கத்தோடு அனைவரையும் கூட சரிசமமாக பார்த்து நேசித்தவர்கள் தான், உதவி செய்தவர்கள் தான், எல்லா இடத்திலும் கூட உட்கார்ந்து மற்றவர்களோடு சரிசமமாக சாப்பிட்டவர்கள் தான். ஆனால் இப்பொழுது தேவ ஆசீர்வாதங்கள் பெற்று அவர்கள் சிறப்பானவர்களாக மாறின பிற்பாடு அவர்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒழுக்கத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல யாக்கோபு தன் மனைவியை கனம் பண்ண வேண்டும் என்கிற நல்ல ஒழுக்கத்தை விட்டுவிட்டான். இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்களும் கூட அவர்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒழுக்கங்களை விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் பணக்காரர்களாக மாறின பிற்பாடு அநேகரை நேசிப்பதில்லை, அநேகருக்கு உதவி செய்வதில்லை. அவர்களால் உதவி செய்ய முடியும், ஆனால் ஏழைகளுக்கு இறங்குவதில்லை. தன்னுடைய சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு உதவி செய்யாமல் தங்கள் கரத்தை அவர்கள் முடக்கி கொண்டிருக்கிறார்கள். அது பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் என்றால் அதை பூட்டி வைத்து கொண்டு 10 தலைமுறைகளுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நாமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறதுனாலே, இப்பொழுது நாம் சம்பூர்ணமாக இருக்கிறதுனாலே ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு காலத்தில் யாக்கோபு ஒன்றுமில்லாமல் இருந்தான், எந்த விதமான ஆதரவற்ற சூழ்நிலையில் காணப்பட்டான். ஆனால் அப்பொழுது இருந்த நல்ல ஒழுக்கங்கள், சீமானாக மாறின பிற்பாடு அவைகள் காணாமல் போனது. இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒன்றுமில்லாத பொழுது இருந்த நல்ல ஒழுக்கங்கள், பணம் இல்லாத பொழுது இருந்த நல்ல ஒழுக்கங்கள், சீமானாக மாறின பிற்பாடு, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்த பிற்பாடு, இல்லையென்றால் ஒரு நல்ல கார் வாங்கின பிற்பாடு, ஒரு நல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் வந்த பிற்பாடு அவர்களுக்குள்ளாக காணப்படுவதில்லை. இப்படிப்பட்டவர்களை தேவன் வெறுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமும் 15:7-8 மற்றும் 15 வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. 15 வசனத்திலே நீ எகிப்தி தேசத்தில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூறுவாயாக. ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளிடுகிறேன் என்று சொல்கிறார். அலேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாமலும் உன் கையை மூடாமலும் இருப்பாயாக, தாராளமாக அவர்களுக்கு நீ உதவி செய். காரணம், ஒரு காலத்திலே நீ எகிப்தி தேசத்திலே அடிமையாயிருந்தாய்,
ஆதரவற்ற சூழ்நிலையில் காணப்பட்டாய், அப்பொழுது நான் உன்னை தகுதியற்ற உன்னை விடுதலையாக்கி இந்த மேன்மையான ஸ்தானத்தில் வைத்தேனே. இந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீ இந்த நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். தேவ ஜனமே, இந்த நாட்களிலே ஆசீர்வாதம் பெறும் பொழுது ஜனங்களுக்குள்ளாக ஏற்படுகிற பலவீனங்களிலே இரண்டாம் பலவீனம் என தெரியுமா? அவர்கள் நல்ல ஒழுக்கங்களை மறந்து போகிறார்கள். அவர்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகளை மறந்து போகிறார்கள். ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் நன்றாக இருந்தவர்கள்தான், ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள்ளாக நல்ல பண்புகள் காணப்படவில்லை. யாக்கோபு மாற்றம் அடைந்தான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வந்தது. இந்த நாளிலே ஒரு ஊழியனாக நின்று நான் சொல்கிறேன், தேவ ஆசீர்வாதங்கள் பெற்ற பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் இல்லாத தவறான மாற்றங்கள் ஏற்படக்கூடாது. யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு அவசியமில்லாத மாற்றங்கள் ஏற்பட்டது. அவைகள் நிமித்தமாக அவன் பலவிதமான பாடுகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் சந்தித்தான். அவனுக்குள்ளாக வந்த முதல் மாற்றம் என்ன தெரியுமா? தேவனிடத்திலே இருந்த பக்தி ஜீவியத்திலே அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு தோய்வினாலே அவன் பொறுத்தினையை நிறைவேற்றாமல் போனான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே அவனுடைய நல்ல ஒழுக்கத்திலே ஒரு தோய்வு ஏற்பட்டது. அவன் நல்ல ஒழுக்கங்களை மறந்துவிட்டான். தன் மனைவியையே கனம் பண்ண முடியாத அவல நிலைமைக்குள்ளாக காணப்பட்டான். இந்த நாளிலே கர்த்தரவங்களை நோக்கி கேட்கிறார், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஒரு காலத்தில் எப்படி இருந்தீர்கள், இப்படி எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு காலத்திலே நன்றாக பக்தி செய்தீர்களே, உபவாசம் இருந்தீர்களே, ஜபித்தீர்களே, வேதம் வாசித்தீர்களே, பரிசுத்தமாக இருந்தீர்களே, ஒவ்வொரு வாரம் சபைக்கு போனீர்களே, பொருத்தனை செய்து நிறைவேற்றினீர்களே, இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுடைய பக்தி ஜீவியம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய ஜப ஜீவியம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய வேத வாசிப்பினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உங்களுடைய முழங்கால் முடங்குகிறதா? உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறதா? நீங்கள் ஜபிக்கிறீர்களா? உபவாசம் இருந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? மற்றவர்களுக்காக பரிந்து பேச எத்தனை நாட்கள் ஆகிறது? எப்பொழுது நீங்கள் கடைசியாக உங்களுடைய வாயை திறந்து இயேசுவே தேவன் என்று நீங்கள் அறிக்கையிட்டு இருக்கிறீர்கள்? ஒரு காலத்திலே தெரு தெருவாக போய் அவர்கள் கேட்காவிட்டாலும் இயேசுவே ரட்சகர் என்று சொன்ன இந்த நாவு ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு சமுதாயத்தில் ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வந்த பிற்பாடு ஏனோ தேவனை குறித்து சொல்வதற்கு கூச்சப்படுகிறது? காரணம், உங்களுடைய பக்தியிலே ஒரு தோய்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதை நீங்கள் அல்ல தட்ட வேண்டாம். முதலாவதாக, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவசியமில்லாத மாற்றங்கள் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் அவன் கொண்டிருந்த பக்தியிலே ஒரு தோய்வு ஏற்பட்டது. இரண்டாவதாக, நல்ல ஒழுக்கத்தை அவன் எழுந்து போனான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவனுக்குள்ளாக ஏற்பட்ட அவசியமில்லாத மாற்றங்கள் என்னென்று பார்க்கும் பொழுது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய சத்தியத்தை அவன் விருப்பம் போல் அவன் மாற்றிக்கொள்கிறான். என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, வேதத்தில் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்பதை தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் விக்கிரகங்களை செய்கிறவனாக இருந்தும் அதிலிருந்து தேவன் வேறு பிரித்தார். தேவன் ஒருவரே உண்மையானவர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் எல்லாரும் கூட யெகோவா தேவனை வணங்கி வழிபடுகிறவர்கள். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்றால், இவனுடைய மனைவியாகிய ராகேல் சொரூபங்களை விக்கிரகங்களை தன்னோடு வைத்து கொள்ளும் பொழுது அவன் அதை அறிந்தும் அவர்களை தடை செய்யவில்லை, அவர்களுக்கு போதிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ராகில் மாத்திரமல்ல, அவனோடு இருந்த மறுமனை ஆட்டிகளும் வேலைக்காரர்களும் அவர்கள் எல்லாரும் கூட சொரூபங்களை விக்கிரகங்களை அவர்களோடு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவன் வாயை திறந்து ஒரு காலமும் கூட இவைகள் நான் ஆராதிக்கிற தேவனுக்கு முரணானவைகள், இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களிடத்தில் வாய் திறந்து சொல்லவில்லை. ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், நான் வச்சிருந்தா தானே தப்பு, அவர்கள் வச்சிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்கிற ஒரு மெத்தன போக்கு வந்துச்சு. இது மிகவும் தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் எதுக்கு, நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, எனவே நான் செஞ்சது தானே தவறு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் எதற்கு சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அந்த காரியங்களை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவீர்கள் என்பதற்காக தான் கர்த்தர் சில சத்தியங்களை உங்களுக்கு போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை இரட்சிப்புகளாக நடத்தினார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் மனைவியையும் உங்கள் கணவரையோ உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி அவர்களுக்கு தேவனுடைய நியமங்களை போதிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு போதித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லாமல்
உங்களுக்கு விருப்பம் போல அவர்கள்கிட்ட சொன்னால் அவங்க வந்துட்டு கோச்சிப்பாங்க என்பதற்காக நீங்கள் வந்துட்டு பேசாமல் இருப்பீர்கள் என்றால் அது கூட பாவமாக கருதப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகம 18:19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், நான் எதற்காக ஆபிரகாமுக்கு சில காரியங்களை மறைக்காமல் சொல்லுகிறேன் தெரியுமா? அவன் கேட்டு வெறுமனே விட்டுவிடுகிறவன் அல்ல, கர்த்தருடைய திட்டம் இதுவே என்று தன் வீட்டாருக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவான் என்று தேவன் சொல்கிறார். அப்படி என்றால் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னால் ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். யாக்கோபுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், நானே தேவன், விக்கிரகங்களை நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லியிருந்தால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? தன் மனைவிகளுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் வேலைக்காரர்களுக்கும் தன்னை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும் சொல்லி விக்கிரகங்கள் சுரூபங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று அவைகளை தூரத்தள்ள வேண்டும். ஆனால் இவன் சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் அவனுக்கு பாவமாக மாறினது. இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அவர்கள் சத்தியத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் செல்வந்தர்களாக மாறின பிற்பாடு, அவர்கள் ஒரு மேன்மையான ஸ்தானத்திற்கு வந்த பிற்பாடு சத்தியத்தை கூட அவர்களுக்கு பிரியமான விதத்திலே மாற்றிக்கொள்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமான முறையிலே சத்தியத்தை வேறு விதமாக கள்ள போதகத்தோடு சொல்லுகிறவர்கள் எந்த சபையை சார்ந்தவர்களோ அந்த சபைக்கு போகிற விசுவாசிகளாக இவர்கள் மாறுகிறார்கள். ஒரு காலத்திலே நீ செய்கிறது பாவம் என்று போதகர் சொன்னால் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமாய் காணப்பட்டது, அவர்கள் மனம் திரும்பினார்கள். இப்பொழுது நீங்கள் செய்கிறது தவறு என்று சொன்னால் போதகர் என்னை திட்டுகிறார், நான் வேறு சபைக்கு போகிறேன் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த நாட்களில் அநேக கள உபதேசங்கள் காணப்படுகிறது. சத்தியங்களை திருத்தி சொல்கிறார்கள், நீ ரட்சிக்கப்பட்டால் போதும், நீ என்ன தவறு செய்தாலும் கூட நீ பரலோகத்திற்கு நிச்சயமாகவே போவா என்று சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை விட நீங்கள் தேவகுமாரனாக இருந்தால் அதுவே போதும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தேவ பிள்ளையாய் பிறந்தாலே போதும், நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டிய அவசியமே என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார் காணப்படுகிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது நீங்கள் உபவாசி தழ வேண்டாம், நீங்கள் ஆடல் பாடி துள்ளி குதித்தாலே போதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான கள்ள போதகங்கள் எதற்காக உருவாகுகிறது தெரியுமா? இப்படிப்பட்டவைகளை கேட்டு அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு அந்த சபைக்கு போக வேண்டும் என்று விசுவாசிகள் செவிசாய்க்கிறபடினால்தான் ஜனங்கள் இவ்விதமாக காணப்படுகிறார்கள். தேவஜனமே, நீங்கள் ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு சத்தியத்தை உங்கள் விருப்பம் போல நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. யாக்கோபு மாற்றிக்கொண்டான், அது அவனுக்கு கன்னியாக மாறினது. இந்த நாட்டில் அநேக கிறிஸ்தவர்கள் கூட எந்த இடத்துல என்னை திட்டாமல் இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல வந்துட்டு நான் செய்கிற எல்லா விஷயத்திற்கும் கூட வந்துட்டு அவர்கள் குறை கூறாமல் அதை ஊக்குவிக்கிறார்களோ அந்த சபைக்கு தான் நான் போவேன் என்று சொல்கிறவர்கள் அநேகர் உண்டு. அநேக பணக்காரர்கள் உண்டு, அநேக சமுதாயத்தில் சிறந்தவர்கள் உண்டு. நாம் அப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டாம். நாம் செய்வது தவறு என்றால் தேவன் அதை சுட்டி காட்டினால் நாம் அதற்கேற்றற்போல் சத்தியத்தை வணைத்து கொள்ளாமல் சத்தியத்திற்கு நம்மை நாம் வணைத்து கொள்வது தான் தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. யாக்கோபு அவன் செல்வந்தனாக மாறின பிற்பாடு அவனுக்குள்ளாக மூன்று விதமான அவசியமில்லாத மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த மாற்றங்கள் தான் அவனுடைய உபத்திரவங்களுக்கு காரணமாய் காணப்பட்டது. இந்த நாளிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளாக இந்த மாற்றம் காணப்படுகிறது? தேவ ஆசீர்வாதங்கள் பெற்ற பிற்பாடு உங்களுக்குள்ளாக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? முன்பிருந்தது போல தேவனிடத்தில் உங்களுக்கு அந்த ஐக்கியம் காணப்படுகிறதா? முன்பிருந்தது போல நல்லொழுக்கங்கள் காணப்படுகிறதா? முன்பிருந்தது போல சத்தியத்திற்கு நீங்கள் வணங்குகிறீர்களா, வணைத்து கொடுக்கிறீர்களா, இல்லை என்றால் சத்தியத்தை உங்களுக்கு விருப்பம் போல் வணைத்து கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தேவஜனம் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஒன்றும் இல்லாத பொழுது யாக்கோபு தேவனிடத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சீமானாக மாற்றினார். ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய குணங்களிலே, அவனுடைய பக்தியிலே அவசியமில்லாத மாற்றம் ஏற்பட்டது. முதலாவதாக அவன் தேவனிடத்திலே செய்த பொருத்தனையை நிறைவேற்றவில்லை. அப்படி என்றால் தேவனோடு இருந்த அந்த பக்தி ஜீவியத்திலே ஒரு தோய்வு ஏற்பட்டது. இரண்டாவதாக அவன் நல்ல ஒழுக்கங்களை இழந்து விட்டான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக சத்தியத்தை அவன் விருப்பம் போல் அவன் வணைத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இவைகளினாலே அவனுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இத்தனை பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பிரச்சனைகளை நான் மாற்றுவேன் என்று சொல்லவில்லை, இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் விடுவிப்பேன்
என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொன்னார். நீ பெத்தேலுக்கு போ என்று சொன்னார். பெத்தேல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெத்தேல் என்பது வெறும் ஒரு இடத்தை குறிக்கிற ஒரு சொல் அல்ல. பெத்தேல் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய ஆதி கால மனநிலைமைக்கு போ என்று தேவன் சொல்லுகிறார். நீ ஒன்றும் இல்லாத பொழுது நீ எந்த மனநிலைமையோடு காணப்பட்டாயோ அந்த மனநிலைமைக்கு நீ போவாய் என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவைகளே தீரும் என்று தேவன் சொல்லுகிறார். இப்பொழுது பணக்காரனாய் மாறின பிற்பாடு உனக்கு வந்த இந்த கர்வமும் உனக்கு வந்த இந்த மேட்டுமையும் உன்னுடைய சீரழிவுக்கு காரணமாக இருக்கிற இந்த கெட்ட குணங்களும் போக வேண்டும் என்றால் ஆதி காலத்திலே உனக்கு எந்த மனநிலைமை காணப்பட்டதோ, பெத்தேலில் இருக்கும் பொழுது உனக்கு எந்த அனுபவம் மனநிலைமை காணப்பட்டதோ அந்த மனநிலைமைக்குள்ளாக நீ மறுபடியும் போவாய் என்றால் இந்த பிரச்சனைகள் தீரும் என்று தேவன் சொல்கிறார். அவனுடைய பிரச்சனைகளை தேவன் தீர்க்காமல் நீ பெத்தேலுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலே உபத்திரவத்திலே கஷ்டத்திலே பாடுகளில் இருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய உபத்திரவங்கள் மாற வேண்டும் என்றால், உங்களுடைய கஷ்டங்கள் மாற வேண்டும் என்றால், உங்களுடைய கண்ணீர் வேதனைகள் மாற வேண்டும் என்றால் தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் மறுபடியும் பெத்தேலுக்கு போங்க. ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு இருந்த அந்த ஆதிக்கால ஆவிக்குரிய ஜீவத்திற்குள்ளாக போங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க, உபவாசம் இருங்க, பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க, நல்ல ஒழுக்கங்களை கட்டிக்கொள்ளுங்க, சத்தியத்தை புரட்டாமல் சத்தியத்தில் நிலைநிறுங்க. அப்பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய சாம்பலை சிங்காரமாக மாற்றுவார், உங்களுடைய உபத்திரவங்களை மாற்றுவார், உங்களுடைய குழப்பங்களை மாற்றுவார். எந்த பிரச்சனை உங்களை விட்டு தீராமல் இருக்கிறதோ அவைகளை தேவன் தீர்க்கிறவராய் காணப்படுகிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. பணக்காரர்களாக மாறின பிற்பாடு, ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு நமக்குள்ளாக மேட்டுமே வரக்கூடாது, நமக்குள்ளாக அகம்பாவம் வரக்கூடாது. அவைகள் வரும் பொழுது தேவன் நம் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளாவிட்டால் தேவனே நம்மை தாழ்த்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவன் தன்னை தாழ்த்தி கொள்ளாதபடினாலே தேவனே அவனை தாழ்த்தினார், வேதனைப்பட்டு அழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வந்தார். நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதற்கும் தேவன் நம்மை தாழ்த்துவதற்கும் பெருத்த வித்தியாசம் காணப்படுகிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் தாழ்த்து கொண்டால் அதிலே வலி இருக்காது. ஆனால் தேவன் நம்மை தாழ்த்துவார் என்றால், அந்த தாழ்மை அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்துவார் என்றால் அதிலே வலியும் வேதனையும் கஷ்டமும் காணப்படும். அதுதான் யாக்கோபு சந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக மேட்டுமை வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒழுக்கங்களை மறந்துவிட்டு அவசியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் மறுபடியும் பெத்தேல் அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். அந்த பழைய மனநிலைமை எதிர்பார்க்கிறார். நம்மை நாம் தாழ்த்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாமவே தாழ்த்து கொண்டால் நமக்கு கஷ்டங்கள் இருக்காது, வலி இருக்காது, வேதனை இருக்காது. ஒருவேளை என்னை நான் தாழ்த்து கொள்ள மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் என்று நீங்களும் நானும் முரட்டாட்டம் செய்வோம் என்றால் தேவனே நம்மை அந்த தாழ்மை அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வருவார். அப்பொழுது அந்த வலி அந்த வேதனை அதிகமாக இருக்கும். யாக்கோபு அதை சந்தித்தான். இந்த நாளிலே நாம் எல்லாரும் கூட மனமாற்றம் அடைவோம். ஒருவேளை இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசுவார் என்றார், பெத்தேலின் அனுபவத்திற்குள்ளாக மறுபடியும் கர்த்தர்களை திரும்பி வர சொன்னால் இதுதான் நல்ல சமயம் என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் மறுபடியும் பெத்தேலுக்கு வாருங்கள். மறுபடியும் பெத்தேல் என்கிற அந்த பழைய ஆதியில் கொண்டிருந்த அன்பின் நிலைக்கு வாங்க. கர்த்தர்களுடைய கண்ணீரை மாற்றுவாராக, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவாராக. நாம் எல்லாருமாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளப் போகிறோம். நாம் எல்லாருமாக கண்களை மூடிந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வோமா? யாக்கோபுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் தேவன் அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் அவனை பெத்தேலுக்கு போ என்று சொன்னார். இந்த நாளிலே நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். கர்த்தர் அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் உங்களை பெத்தேலுக்கு வர சொல்லுகிறார். நீங்கள் முன்பு இருந்த அந்த பக்தி ஜீவனத்திற்குள்ளாக கடந்து வாருங்க. முன்பு இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வாருங்க. சத்தியத்தை புரட்டாதிருங்க, நல்ல ஒழுக்கங்களை விட்டுவிடாதிருங்க. ஒருவேளை கர்த்தருங்களோடு பேசுவார் என்றால், ஆண்டவரே நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்பதாக ஜபித்தது போல நான் இப்பொழுது ஜபிப்பதில்லையே, முன்பிருந்தது போல பரிசுத்தமாக நான் வாழ்வதில்லையே, முன்பிருந்தது போல நான் உமக்கு பிரியமுள்ளவனாக வாழ்வதில்லையே, ஆகவே தான் எனக்கு இத்தனை பிரச்சனைகள் அப்பா. ஆண்டவரே என்னை நான் தாழ்த்து கொள்கிறேன். மறுபடியுமாக நான் பெத்தேலின் அனுபவத்திற்குள்ளாக வருகிறேன். நான் பெத்தேலுக்கு வருகிறேன் என்று எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஒருவேளை நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாறின பிற்பாடு நல்ல ஒழுக்கங்களை மறந்துவிட்டீர்களா? பிறரை கனம் பண்ணுவதை மறந்துவிட்டீர்களா? உங்களுக்குள்ளாக பச்சபாதம் வருகிறதா? பிரிவினை வருகிறதா? உதவி செய்கிற குணம் குறைந்து விட்டதா?
கத்தர் இந்த நாளிலே உங்களிடத்திலே தாழ்மை எதிர்பார்க்கிறார். மறுபடியும் பெத்தலுக்கு வாழ்ந்து தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தை புரட்டாதிருங்க. சத்தியத்திற்கு நாம் இணங்கி போக வேண்டுமே தவிர சத்தியத்தை நமக்கு விருப்பம் போல் நாம் திருப்பிக் கொள்ளக்கூடாது. ஒரு விஷயம் நாம் எல்லாருமாக கண்களை மூடி, ஆண்டவரே நான் மறுபடியுமாக பெத்தலுக்கு வருகிறேன் என்று சொல்லுவோமா? நான் மறுபடியுமாக பெத்தலுக்கு வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பு நிலைமைக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே. பெத்தல் என்பது ஒரு இடம் மாத்திரமல்ல, அது ஒரு மனநிலைமையை குறிக்கிற சொல்லாய் காணப்படுகிறது. நீ எழுந்து பெத்தலுக்கு போ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பெத்தலுக்கு போனால், அங்கு இருந்தால் நீ எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் ஆரம்ப நிலை என்பதை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் தேவன் மறுபடியுமாக பெத்தலுக்கு வர சொல்லுகிறார். இந்த நேரத்தில் நாம் எல்லாருமாக கண்களை மூடி, ஆண்டவரே நான் மறுபடியுமாக பெத்தலுக்கு வருகிறேன், நான் மறுபடியுமாக பெத்தலின் அனுபவத்திற்குள்ளாக வருகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாருமாக நம்மையே ஒப்பு கொடுப்போமா? நம்மையே ஒரு உகந்த காணிக்கையா தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டு. காணிக்கையார் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா புகந்து மகிழுமையா, புகந்த காணிக்கையார் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா யுகந்து மகிழுமையா. தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் ஆண்டவரே, முற்றிலும் எரித்துவிடும் எல்லாம் ஆச்சுவீராக, அக்கினி இறக்கிவிடும் எரித்துவிடும். சேர்ந்து சொல்லுவோம், ஓகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா, காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. கிருபை நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. வேண்டாத பலவீனங்கள் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு போக கிருபை செய்வீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு யாக்கோபுக்குள்ளாக வேண்டாத பலவீனங்கள் தலை தூக்கினதப்பா. அது நிமித்தமாக பல பிரச்சனைகளை சந்தித்தான் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு தூரமாய் போனார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் முன்பிருந்த பக்தி ஜீவியத்தை விட்டுவிட்டார்களோ, யாரெல்லாம் முன்பிருந்த நல்ல ஒழுக்கங்களை மறந்து விட்டார்களோ,
யாரெல்லாம் முன்பிருந்த அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே கீழ்ப்படுகிற அனுபவத்தை மறந்து இப்பொழுது சத்தியத்தை தங்களுக்கு விருப்பம் போல மாற்றிக் கொள்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை மன்னிப்பீராக. கர்த்தர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. அவர்கள் படுகிற பாடுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக. நீர் எங்களை தாழ்மை அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்துவதற்கு முன்னரே நாங்களே எங்களை தாழ்த்து கொள்ள இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை மறுபடியும் பெத்தல் அனுபவத்திற்கு கொண்டு வருவீராக. நாங்கள் பெத்தலுக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஆதியிலிருந்து அந்த மனநிலைமைக்குள்ளாக நாங்கள் மறுபடியும் வருகிறோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் மறுபடியும் அந்த பெத்தலின் அனுபவத்திற்குள்ளாக வர ஆயத்தமாக இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய எல்லா கஷ்டத்தையும் நிர்மாற்றுவீராக. சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் செல்வ செழிப்பும் பரத்துக்குரிய எல்லா நலவுகளும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரிந்து செல்கிறோம், பிரியாத தேவன் எங்களோடு இருப்பீராக. நாமும் உயர்த்தப்படட்டும். எங்கள் ஆண்டவரும் மறுமரச்சருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் எடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. மறந்து போக வேண்டாம், மறுபடியும் பெத்தலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய வாழ்த்துதலும் கர்த்தரோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக, ஆமென்.